என்னடா இது வாட்டர் கேன வச்சு துணி காய போட போறாங்களா, என்னதான் உள்ள இருக்குன்னு வந்து பாப்போமே அப்படின்னு தம்ப்நெயில் பார்த்துட்டு தானே உள்ள வந்திருக்கீங்க. கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் நம்ம 3 Days 3 Topics ஃபேமிலி மெம்பர் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு பர்சனல் ரீசனால என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல, இன்னைக்கு நம்ம வீடியோஸ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப் தான். நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளான டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் அப்படின்னா அது இதுதான். இதுக்கு நான் ஓல்டு சிடி வந்து எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி கரெக்டாக டபக்குன்னு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து எவ்வளோ டிஷ்யூ பேப்பர் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மொத்தமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இதை வந்து நீங்கள் அப்படி வச்சுட்டு டபுள் சைட் டேப், அதாவது சாரி சொலோ டேப் போட்டு ஒட்டுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், ஃபெவிக்விக் யூஸ் பண்ணாலும் ஒட்டிக்கலாம். நான் இன்னைக்கு க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு சைடும் அந்த கட் பண்ண சிடி அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து மொட்டையாக இருக்குல்ல, அதில் கலர் பேப்பர் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சிம்பிள் அண்ட் க்யூட்டான டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும். இதில் உங்கள் டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கலாம். பட் என்கிட்ட டிஷ்யூ பேப்பர்லையே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் டிஷ்யூ பேப்பரை நீங்கள் வச்சு பாருங்கள். என்கிட்ட காட்டுறதுக்கு கூட டிஷ்யூ பேப்பர் இல்லை. டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸோட மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓவல் ஷேப் தான் தேடி பார்த்தேன், பட் எங்கள் வீட்டில் வலை வீசி தேடி பார்த்தேன், ஒரு ஓவல் ஷேப் பாக்ஸ் கூட கிடைக்கல. இந்த அருண் ஐஸ்கிரீம்லாம் இருக்கும்ல அந்த இதுதான். பட் ஓகே, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ட்டு இந்த ரவுண்டு மூடி எடுத்து இந்த உள்ளே இருக்கிற சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு தான் இன்னொரு டிப்பும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரவுண்ட் ஷேப்பையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ரிங்கு, அதை மட்டும் எடுத்துட்டு ஓரத்தில் இந்த மாதிரி நூலோ உள்ளன் த்ரெட்டோ இல்லை பழைய நைட்டியோ ஏதோ ஒன்று வந்து சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் என்னோட துர்தர்ஷமோ என்னமோ தெரியல, எந்த டெக்கரேஷனும் வேணாம் அப்படியே விட்டுறலான்னு தான் பார்த்தேன். பட் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் மொட்டையாக இருந்தது, ஏன்னா நூல் தீந்து போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நூலையும் கட்டி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் ஃப்ளவர்ஸையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு கலைநயம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கு அப்படின்னு தான் தோணும். பட் எனக்கு தான் தெரியும் அந்த இடத்துல நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்பாங்கல்ல, அது இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் மொட்டையாக இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு கோழி ரெக்கை எந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ஒட்டி விட்டுட்டேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அந்த அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் பொண்ணோட ரூமில் ஒரு ராக்கெட் இருந்தது, அந்த ராக்கெட்டோட ஜன்னலில் ஒரு டவல் ஹோல்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த ஓட்டையில் வந்து ஒரு டபுள் சைடு ஹூக் வந்து மாட்டி அதில் வந்து டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிப் நம்பர் 3, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷூ பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப நாளாக வச்சிருந்த ஷூ பாக்ஸ் தான். இப்போ எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னாவே அதை வந்து நல்லா செலோடேப் போட்டு எல்லா சைடும் செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ வெளிப்பக்கம் உள்பக்கம் சைடு உள்ள வெளியில் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த சைடில் எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இப்போ உள் சைடு நான் வந்துட்டு இதே மாதிரி செலோடேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சேம் சைட்லையும் இதே மாதிரியே போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஷூ பாக்ஸ் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் மொத்தமாக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை, கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற கார்ட்போர்ட் அட்டையை வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு நான் கம் அப்ளை பண்ணி தான் நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபெஃபிகால் ஃபெஃபி பாண்ட் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து ஓரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கிங்க்லாம் யூஸ் பண்ணுற செலோடேப் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மூணு பக்கம் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துருக்கீங்க. இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜும் பண்ணுறீங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஐடியா போட் செக்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு சைடுமே அதே மாதிரி கார்ட்போர்ட் அட்டை வந்து ஒட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக கலர் பேப்பர் ஒட்டி டடான்ற மாதிரி அழகாக அந்த மாதிரி அழகாக மாற்றிக்கிறேன். இதில் எத்தனை ஒட்டு போட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கிழிஞ்ச பழைய துணியில் எவ்வளோ ஒட்டு போடுவாங்க அந்தளவுக்கு போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் வெளியில் தெரியாது, அதனால் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒட்டு போட்டிருக்கேன். எந்த இடம்லாம் தெரியுமோ அந்த இடம் மட்டும் ஒட்டிக்கோங்க, மற்ற இடம்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ சைடு மேல் பக்கம் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கத்தில் செலோடேப்போ இல்லை க்ளூகனோ இல்லை ஃபெவிக்விக் எது வேணாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எங்கே ஒட்ட போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிச்சனில் வந்து கடப்பாக்கல் வந்து போட்டிருப்பாங்க, பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்போம், மேலே அவ்வளோ இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தாவே சும்மா இருக்க முடியாதே, நம்மளால் இவ்வளோ இடம் வேஸ்ட்டாக போதே வேஸ்ட்டாக போதேன்னு நினச்சி இன்றைக்கி ஒரு ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் நல்லா பின்னாடி தள்ளி ஒட்டினீங்க அப்படின்னா மேலே பின் பக்கம் சைடில் எல்லா சைடும் டபுள் சைட்டை போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மேலே இருக்க இடத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ரொம்ப லைட் வெயிட்லாம் கிடையாது, நார்மலாக நீங்கள் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கம்மை பொறுத்து தான் அது வந்து இருக்குது. நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்தையும் நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
ஸ்டெப் நம்பர் ஃபைவ். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னல ஒரு ரவுண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் ஓரத்தில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், பட் நான் எந்த டெக்கரேஷனுமே பண்ணலை. அப்படியே எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரியே வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு ஒயிட் போர்டாக தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன், இல்லைனா உங்களோட மீல் பிளானராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட போங்கப்பா, மீல் பிளான் பண்ணி ரெடி பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, ஜஸ்ட் இது ஒரு பாசிட்டிவ் வைப் எழுதுனா அந்த அட்டையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட பின் மண்டையில் செலோடேப் வந்து ஒட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட மீல் பிளானர் ரெடி, இல்லைனா ஒயிட் போர்டும் ரெடி ஆகிடும். இதை வந்து தண்ணி தொட்டு அழைச்சிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் எழுதுகிற ஒயிட் போர்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸில் மாட்டி வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் சிக்ஸ். நெக்ஸ்ட் டிப் ரொம்ப முக்கியமான டிப், துணி எப்படா வாட்டர் கேனில் காய போடுறது, அதை தான் தேடிட்டு இருக்கேன், கடைசியில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா. இதுக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன், அந்த மேல் போர்ஷன் மட்டும்தான் தேவை, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாயால் அசால்ட்டாக சொல்லிட்டேன் கட் பண்ணி எடுத்துருங்கன்னு, பட் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. கையால் வந்து கட் பண்ணவே முடியல, அதனால் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அதோட மண்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, டிப்ஸ் ஆச்சு. இது அடியில் வந்து சொர சொரன்னு இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி சிமெண்ட்டு தரையில் போட்டு நல்லா கர கர கரகரன்னு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போது இதை வந்து துணியாக நினச்சிக்கோங்க. இப்போ அதை மடித்து கொடியில் காய போடுறதா நினச்சிக்கோங்க, நடுவில் கொடிக்கை இருக்கிறதாவும் நினச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் நானே எடுத்தேன். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி அழியில் வச்சுட்டு மூடி அந்த மாதிரி திருகி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட துணி காய போடுற கிளிப் வந்து ரெடி ஆகிடும். இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. நீங்கள் என்ன அழி இழுத்தாலும் ஒன்றுமே ஆகாது, புயலே அடித்தாலும் ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு கிளிப்பை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய பெட்ஷீட்டு அது மாதிரிக்கு கூட நீங்கள் வந்து பெரிய சைஸ் டப்பா இருக்கும்ல மூடியோடு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி கொடியில் வந்து மாட்டியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதை நீங்கள் நார்மலாக கொடியில் துணிக்காய போடுறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் கிளிப்பே யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவீங்கள கமெண்ட்ஸில் நிறைய பேர், அவங்களுக்காக தான் இது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கம்பியில் வந்து துணி கண்டிப்பாக காய போடுவீங்க. கிளிப்பை வந்து மாட்டினோம் அப்படின்னா கம்பி ரொம்ப மொத்தமாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் தான் இந்த டிப் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப மொத்தமான கம்பி தான், பட் நான் வந்து அந்த நைட்டி அந்த இதெல்லாம் வந்து காய போட்டிருக்கேன். ஜஸ்ட் அந்த கொடியில் போட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்போ நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் காற்றடிச்சாலும் கீழே வந்து விழவே விழாது, அந்த அளவுக்கு இது வந்து நான் செக்யூர் பண்ணி நல்லா டைட்டாகவே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். பெட்ஷீட் கூட நீங்க வந்து இந்த மெத்தட்ல நீங்க வந்து காய போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மூடியோட முன் சைடு இந்த பக்கம் இருக்கு, அப்படியே கீழ் சைடு பாத்தீங்க அப்படின்னா அதோட பின் பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கு. எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புயலே அடிச்சாலும் நம்மளோட துணி பக்கத்து வீட்டில் போய் விழுகாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிப்பா பிடிச்சிருக்கும். சோ இந்த டிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.